السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداع إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. صدق الله العلي العظيم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹமத்தும் மகுபிரத்தும் நம் அனைவரும் மீதும் வந்து சேரட்டுமாக. நம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ரமலான் மாதம் என்பது அல்லாஹுவிடத்திலே நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு மாதம், கையேந்தக்கூடிய ஒரு மாதம். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே துஆவை பற்றி பல இடங்களில் பேசுகின்றான். அதிலே ஒரு இடத்திலே நோன்பினுடைய வசனத்தை பேசுகிற பொழுது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்நாஸி வபையினாத்தும் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் என்கிற ரமலான் மாதத்தினுடைய அந்த மாதத்திலே குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது, அந்த மாதத்திலே நோன்பு நோற்க வேண்டும் என்று இறைவன் பேசி வரக்கூடிய அந்த வசனத்தை அடுத்து சொல்லுவான். வைதா சாலக இபாதி அன்னி ஃபோ இன்னி கரீபு உஜீபு தஹவத தாஹி இதா தஹானி என்று துஆவுடைய வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான். அதாவது ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனைக்கு இறைவன் பதிலளிக்கின்றான். அல்லாஹுடைய அந்த வசனத்தினுடைய பொருளை சொல்கிறேன். உஜீபு தஹவத தாஹி, துஆ செய்யக்கூடியவர்களுடைய அழைப்புக்கு அந்த துஆவுக்கு நான் பதிலளிக்கின்றேன். எனவே என்னிடத்தில் நீங்கள் துஆ கேளுங்கள், அதற்குண்டான பதிலை நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். குர்ஆன் விரிவுரையாளர்கள் பெரும்பெரும் முஃபஸ்ஸிரீன்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் தருகிற பொழுது இரண்டு துஆ நோன்பினுடைய வசனம், ஏற்கனவே ஒரு வசனம் ஓதனேன், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், அதுவும் ரமலான் சம்பந்தப்பட்ட நோன்பு சம்பந்தப்பட்ட வசனம் தான். அதற்கு அடுத்து ஒரு வசனம் இந்த துஆவுடைய அதுக்கு அடுத்து, உஹில்லலக்கும் லைலத்த ஸியாமிர் ரஃபத்து இலா நிஸாயிக்கும் என்று தொடங்கும், அதுவும் நோன்பு சம்பந்தப்பட்ட வசனம் தான். இரண்டு நோன்பு சம்பந்தப்பட்ட வசனத்திற்கு இடையிலே அல்லாஹு தஆலா பிரார்த்தனையை ஏன் குறிப்பிடுகிறான்? பொதுவாகவே நோன்புடைய சம்பந்தமா அடுத்தடுத்து போயிடலாமா இல்லையா? ஒரு நோன்பு சம்பந்தமா சப்ஜெக்ட் ஆரம்பிக்குதுன்னு சொன்னா அது அடுத்தடுத்து அப்படி கொண்டு போயிடலாம். ஆனா இறைவன் இரண்டு நோன்பினுடைய வசனத்திற்கு மத்தியிலே துஆவுடைய ஆயத்தை கொண்டு வந்த காரணம் என்னவென்றால், நோன்பு மாதம் துஆவுடைய மாதம், அந்த மாதத்திலே நீங்கள் அதிகமாக துஆ செய்ய வேண்டும், அல்லாஹ் அதற்கு பதிலளிப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்ற கருத்தை இறைவன் இந்த வசனத்தின் மூலமாக உணர்த்துகிறான் என்று பல்வேறு முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் தருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேர் அல்லாஹ்விடத்தில் கையேந்துவதற்கு நாம் மறந்து வாழ்கிறோம். படைப்பினத்திடத்திலே போய் நம் தேவையை நாம் அன்றாடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய படைப்பிடத்தில் சென்று நம்மளுடைய தேவைகளை அன்றாடம் கேட்கின்றோம். ஆனால் படைத்தவனிடத்தில் நாம் தேவையை நாம் கேட்கின்றோமா என்று பார்த்தால் நாம் மிகவும் பின்தங்கி இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மன் ஃபுத்திஹலஹும் மின்கும் பாபுத்தா துஆ, உங்களில் எந்த ஒரு மனிதர் துஆவுடைய வாசல் அவருக்கு திறக்கப்பட்டு விடுகிறதோ, ஃபுத்திஹத்லஹு அபுவாபுர் ரஹ்மா, அவருக்கு ரஹமத்தினுடைய வாயில்கள் அனைத்தும் திறக்கப்படுகின்றன. நம்ம அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துவா கேட்க ஆரம்பிச்சா ரஹமத்தினுடைய வாயில்களை அல்லாஹ் திறப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்ம மனிதனிடத்துல போய் நம்ம தேவையை போய் ஒரு தடவை கேட்டேன்னு வைங்களேன், அவர் தருவாரு. ரெண்டாவது தடவை கேட்டனா யோசிப்பாரு, மூணாவது தடவை கேட்டால் அவர் கோவப்படுவார், நாலாவது தடவை பார்த்தேன்னு வைங்களா நம்ம பாக்கிய மாட்டார், போயிடுவார், வேற வழியாக போயிடுவார். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரப்பிடத்தில் நாம் கேட்டோமையானால் இறைவன் ரஹமத்தினுடைய வாயிலை திறந்து வைத்திருக்கிறான், நீங்கள் தாராளமாக கேளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நாம் ரஹ்மானிடத்தில் நிறைய கேட்கிறோம், நிறைய கேட்க வேண்டிய கடமை இருக்கிறது. அதே நேரத்தில்
நாம் அதிகம் அதிகம் கேட்க வேண்டியது ஆஃபியத், உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்க வேண்டும். பெருமான சல்லாஸ் சொல்றாங்க, ஓமா சுஇலல்லாஹு ஷய்யன் அஹப்ப இலைஹி மின் அய் இஸ்அல் அல் ஆஃபியா. அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் ஆஃபியத்தை கேட்பதை விட அல்லாஹ் அதிகம் பிரியப்படுறது இல்லையா? அது என்ன அர்த்தம்? நாம் ஆஃபியத்தை, உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோமா இல்லையா? இதைத்தான் அல்லாஹ் அதிகம் நேசிக்கிறான் என்று பெருமான சல்லாஸ் சொல்றாங்க. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம செல்வத்தை கேட்கிறோம், உலகத்தை கேட்கிறோம், ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நோய் வந்துவிடுமே ஆனால் அனைத்துமே அந்த நோய்க்கே போயிருது. இன்னைக்கு எத்தனையோ புதிது புதிதான நோய்கள், அல்லாஹ் அது போன்ற நோய்களை விட்டு நம்மை பாதுகாக்கட்டுமாக. அப்போ வந்து உலகம் என்பது பெரிதல்ல, இந்த உலகத்திலே ஆரோக்கியமாக வாழ்வதுதான் மிகப்பெரும் செல்வம். நம்மளிடத்தில் ஆரோக்கியம் இருக்குமே ஆனால் இந்த உலகத்தில் நமக்கு நிம்மதி கிடைத்திடும். நம்மளிடத்தில் ஆரோக்கியம் இருக்குமே ஆனால் நாம் வணக்க வழிபாடுகளை நிம்மதியாக செய்யலாம். நம்மளிடத்தில் ஆரோக்கியம் இருக்குமே ஆனால் குடும்ப வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும். ஆரோக்கியத்தை தவிர்த்து விட்டு எல்லாம் இருந்தாலும் அது அனைத்தும் இல்லாத போலத்தான். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை அதிகமாக கேளுங்கள், அல்லாஹ் அதை நேசிக்கிறான், பிரியப்படுகிறான். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் வந்து அவனிடத்துல வந்து திரும்ப திரும்ப துவா கேட்பதை அல்லாஹ் நேசிக்கிறான். கேட்காம இருந்தா கோபப்படுறான். மனுஷன் எப்படி கேட்டா கோபப்படுவான், அல்லாஹ் வந்து கேட்காட்டா கோபப்படுறான். அவனிடத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? சலுல்லாஹ மின் ஃபதலிஹி, நீங்கள் அல்லாஹினுடைய அருள் விசாலமானது, அல்லாஹ்வுடைய அருளை கேளுங்கள். ஏனென்றால் அல்லாஹ்விடத்தில் கேட்கப்படுவதை அவன் நேசிக்கிறான். நம்ம திரும்ப திரும்ப இறைவனிடத்தில் கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நேசிக்கிறான். எனவே அந்த நேசத்தை நாம் பெற வேண்டும் என்பதற்காவது குறைந்தபட்சம் நாம் என்ன செய்யணும்? கையேந்தாம நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ரஹ்மான் இடத்திலே கையேந்த வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதிலும் குறிப்பா நான் ஏன் இந்த ரமலான் மாசத்துல இந்த துஆ ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே வசனம் ஓதி காமிச்சேன். ரமலானுடைய வசனத்தை அடுத்து அல்லாஹ் துஆ பத்தி பேசுறான். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நோன்பாளி நோன்பு வைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் நோன்பு திறக்கிற வரை அவர் என்ன துவா கேட்டால் நல்லா ஏற்றுக்கிறானா? சலாசுல்லா துரத்து தாவத்துகும், மூன்று நபர்கள் அவர்களுடைய துவாவை அல்லாஹ் மறுப்பதில்லை, திருப்பி அனுப்புவதில்லை. அதில் முதலாவதாக பெருமான சலாசை யாரை சொல்கிறாங்கன்னா, அஸ்ஸாயிமு ஹத்தா யுஃத்திர, நோன்பாளி அவர் நோன்பு திறக்கும் வரை, நோன்பு வச்சுட்டு இருக்கிறா இல்லையா, நோன்பு திறக்கிற வரைக்கும் அவர் என்ன துவா கேட்டால் நல்லா கபூல் செய்யறான். இப்போ நம்ம நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறோம், நோன்பு திறக்கிறதுக்கு எவ்வளோ அவகாசம் இருக்குது? அப்போ நீண்ட நெடிய அவகாசத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமக்கு தந்திருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, நோன்பாளி நோன்பு திறக்கும் வரை துவா கேட்டால் அந்த துவா அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம், அது மறுக்கப்படுவதில்லை. ஒரு நீதமான ஆட்சியாளர் அவர் துவா கேட்டால் அல்லாஹ் அதை மறுப்பதில்லை. அதே போல அநீதிழைக்கப்பட்டவனின் துவா, ஒரு மனிதன் அநீதிழைக்கப்பட்டு விட்டானே ஆனால் அந்த அநீதிழைக்கப்பட்டவன் கண்ணீர் மழுக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் உடனடியாக அங்கீகரித்துக் கொள்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கிறோம், அந்த துவா எப்படி கேட்க வேண்டும் என்பதை கூட தெரியாமல் நாம் பல பேர் இருக்கின்றோம். நம்மளுடைய துவா அங்கீகரிக்கப்படுவதற்கு பல்வேறு வழிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். சஹாபா பெருமக்கள் தன்னுடைய துஆக்கள் அந்த வழிமுறைகளை கையாண்டார்கள். எனவே அவர்களுக்கு உடனடியாக துவா அங்கீகரிக்கப்பட்டது. நம்ம துவா கேட்கிறோம், அந்த துவா உடனடியாக அங்கீகாரம் பெற வேண்டுமேயானால், அல்லாஹ்விடத்திலிருந்து பதில் உடனடியாக கிடைக்க வேண்டுமேயானால் சில காரியங்கள் நாம் செய்ய வேண்டும். அதில் மிக முக்கியமானது, நல்லடியார்களின் பொருட்டால் நாம் துவா கேட்க வேண்டும். யா அல்லாஹ், நல்லடியார்களின் பொருட்டால் என் துவாவை நீ அங்கீகரித்துக் கொள்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக என்று துவா செய்யணும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் கடும் பஞ்சம், கடுமையான பஞ்சம், மக்கள் எல்லாம் வந்து கடுமையான சோதனையில் பசி பட்டினியில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சாங்கம்மா. அந்த துவா எப்படி துவா செஞ்சாங்க புகாரில் பதிவாகி இருக்கிறது. எப்படி துவா செய்கிறாங்க? அல்லாஹும்ம இன்னா குன்னா நத்தவத்தலு இலைக்க வி நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், இதற்கு முன்பு எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் உன்னிடத்திலே நாங்கள் துவா கேட்டிருக்கிறோம். ஃபதத்தீனா, அப்பொழுதெல்லாம் நீ எங்களுக்கு மழை தந்திருக்கிறாய், கஷ்டத்தில் இருக்கும்போது துவா செஞ்சிருக்கிறோம். ஒய்னா நத்தவசலு இலைக்க பி அம்மி நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதோ இப்பொழுது எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சச்ச அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பொருட்டால் உன்னிடத்தில் நாங்கள் துவா கேட்கின்றோம். ஃபத்தீனா, எங்களுக்கு மழை பொழிய செய்வாயாக. இந்த ஹதீஸ் அறிவிக்கிற சஹாபி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு,
அவங்க சொல்றாங்க, அவங்க துவா கேட்டாங்களா இல்லையா, கையை கீழே போடுறாங்க மழை பெய்யுது. யுஸ்கவுன உடனே அவர்களுக்கு மழை பொழிந்தது என்று புகாரி சரிப்படை அந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால், இறை நேசர்களின் பொருட்டால், நல்லடியார்களின் பொருட்டால் நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அந்த பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது என்பது இது போன்ற ஹதீஸுகள் சான்று. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் ஒரு மனிதர், அவருக்கு கடும் தேவை. அவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் முறையிடுவதற்காக போறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர் பெரிய கலீஃபாவாக இருக்கிற காரணத்தினால் அவரை பார்ப்பதற்குண்டான நேரம் கிடைக்கல. அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு, டெய்லி போறாரு, அதை பார்க்க சந்தர்ப்பம் கிடைக்கல. ஒரு சமயம் உஸ்மான் இப்னு ஹுனைஃப் என்கிற சஹாபி இடத்திலே அந்த மனிதர் செல்கிறார். அந்த மனிதர் சென்று தன்னுடைய கஷ்டத்தை எடுத்து சொல்கிறார், நான் கலீஃபாவை சந்திக்க சென்றேன், என்னை பார்ப்பது கூட அதுக்கு நேரம் இல்லை, ஆனால் எனக்கு கடும் தேவை இருக்கிற தேவை எப்படியாவது பூர்த்தியாக வேண்டும், என்ன செய்யன்னு கேட்டாங்க. அப்போ உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு சொன்னாங்களா, கவலைப்படாதீங்க, நீங்க ஒழு செய்யற இடத்துல போய் அழகான முறையில் ஒழு செய்து இரண்டு ரக்காத்து தொழுவுங்க, இரண்டு ரக்காத்து தொழுது நான் கற்றுத்தருகிற துவாவை நீங்கள் செய்யுங்கள், அந்த துவா கேட்டால் உங்களுக்கு அங்கீகாரம் உண்டு, பதில் கிடைக்கும். நாங்கள் உடனே அந்த மனிதர் போகிறார், உது செய்கிறார், ரெண்டு ரக்காத்து தொழுகிறார், தொழுது அல்லாட்ட வந்து துவா கேட்கிறார். அந்த துவா இப்படி தான் சொல்லி கொடுக்குறாங்க. உஸ்மான் இப்னு ஹுனைஃப், அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக வ அதவஜ்ஜஹு இலைக பி நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியிர் ரஹ்மா, யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், நான் உன்னை முன்னோக்கி கேட்கிறேன், ரஹ்மத்தினுடைய நபி எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் இறைவா உன்னிடத்தில் கேட்கிறேன், யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி அதவஜ்ஜஹு பிக இலா ரப்பிக அஸ்ஸவஜல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்களின் பொருட்டால் உங்களுடைய ரப்பினிடத்தில் நான் முன்னோக்கி கேட்கிறேன், அந்த இறைவன் என் ஹாஜாத்தை என் தேவையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று உன் ரப்பிடத்தில் நான் கேட்கிறேன். இந்த துவாவை கேளுங்க. இந்த துவாவை நீங்கள் கேட்கும்போது வேற என்னென்ன ஹாஜத் உங்களுடைய ஹாஜத் இருக்கிறதோ, உங்களுடைய நாட்டங்கள் இருக்கிறதோ, அந்த நாட்டங்கள் அனைத்தையும் சொல்லி கேளுங்கள், உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் நாட்டத்தை நிறைவேற்றி தருவான். உஸ்மான் இப்னு ஹுனைஃப் சொல்லி கொடுத்தாங்க. அவர் அதே மாதிரி போய் துவா கேட்குறாரு, ஒழு செஞ்சுட்டு ரெண்டு ரக்கா தொழுதுட்டு துவா கேட்குறாரு. துவா கேட்டுட்டு ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்க போகிறாங்க. உடனே அவர் அன்னைக்குப்பா கூப்பிடுறாரு, மற்ற நாளெலாம் கண்டுக்கலை, கவனிக்கிறதுக்கு நேரமும் இல்லை. ஆனால் அன்றைய தினம் உடனடியாக அவருக்கு அழைப்பு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபா அவர்கள் தனது பக்கத்தில் சேரில் அமர வைத்து உங்களுடைய தேவை என்னன்னு கேட்குறாங்க, தன் தேவையை எடுத்து சொல்கிறாங்க. அப்போ அவர் தேவையை நிறைவேற்றிட்டு சொன்னாங்களா, இன்னும் உங்களுக்கு எந்த தேவை வந்தாலும் என்ன வாங்க நான் கண்டுப்பேன். நாங்களும் அந்த சஹாபிக்கு ஆச்சரியமா போயிட்டு, நம்ம நாள் கணக்கா இந்த சஹாபிட்ட அலைஞ்சிருக்கிறோம், கலீஃபாவை தேடி அலைஞ்சிருக்கிறோம், ஆனா நமக்கு எந்த வகையான கவனிப்பும் இல்லாமல் இருந்தது. ஆனா இந்த துவாவை ஓதிட்டு போன பிறகு நமக்கு உடனடியாக தேவை பூர்த்தியாகி விட்டதே நமக்கு சந்தோஷம். உஸ்மான் இப்னு ஹுனைஃப் துவாவை கற்றுக் கொடுத்தாங்களா இல்லையா, அந்த சஹாபிட்ட போறாங்க. அந்த சஹாபியிடம் சென்று அவங்கள்ட்ட போய் சொன்னாங்களா, நீங்கள் அழகான துவாவை கற்றுக் கொடுத்தீங்க, அந்த துவாவை ஓதிய அடுத்த நிமிடமே எனக்கு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த அழைப்பு வந்தது, நான் அவர்களை சந்தித்து எனக்கு தேவை நிறைவேற்றி விட்டது, அல்லாஹ் உங்களுக்கு நிறைவான கூலியை திரட்டுமாக துவா செஞ்சாங்களாம். அப்போ உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு சொன்னாங்கன்னா, இந்த துவாவை நானா சுயமாக கற்றுத்தரல, மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலகட்டத்திலே அவர்களுடைய சபையிலே நான் அமர்ந்திருந்தேன். அப்படி அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு கண் பார்வை இழந்த ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார்கள், வந்து சொல்கிறார்கள், அல்லாஹுவின் தூதர் அவர்களே, எனக்கு கண் பார்வை நான் இழந்து விட்டேன், எனக்கு கண் பார்வை மீண்டும் வருவதற்காக நீங்கள் ரப்பிடத்திலே துவா செய்யுங்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியிடம் சொல்கிறார்கள், நீங்கள் பொறுமையாக இருந்தால் நல்லது அல்லவா, நீங்கள் பொறுமையாக இருக்கலமே. நாங்கள் அப்போ அந்த சஹாபி சொன்னாங்க, என் கண் பார்வை இழந்த இந்த துக்கத்தில் என்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை, எனவே எனக்கு நீங்கள் தொழுவதற்கு கூட எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஒரு ஆள் தேவைப்படுது, கண் பார்வை தானாக வந்துடலாம், கண் பார்வை இல்லைன்னா கூட்டு வர்றதுக்கு ஆள் வேணும், நான் ரொம்ப சிரமப்படுறேன் கஷ்டப்படுறேன், அதனால் எனக்கு கண் பார்வை வர வேண்டும், துவா செய்யுங்கள் நாயகமே என்று சொன்ன பொழுது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி இடத்தில் சொல்கிறார்கள், நீங்கள் அழகிய முறையில் உது செய்து இரண்டு ரக்காத்து தொழுது இந்த துவாவை கேளுங்கள், அல்லாஹ் உங்களுடைய கண் பார்வையை திரும்ப தருவான். நபி கற்றுக் கொடுத்தாங்க அந்த துவாவை. அந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி இரண்டு ரக்காத்து தொழுதுட்டு இந்த துவாவை அவர் ஓதினார். நாங்கள் ரொம்ப நேரமாக நபியினுடைய சபையில் அமரலை, கொஞ்ச நேரம் தான் உட்கார்ந்துருந்தோம், ஆனால் அந்த மனிதர் கண் பார்வையோடு திரும்ப வருகிறார்.
உடனடியாக அல்லாஹ்விடத்தில் அது கபூல், அங்கீகாரம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துவா, நான் சொல்றது ஹதீஸ் தபரானில வருகிறது, இன்னும் பல்வேறு நூல்களில் வருது ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நமக்கு கற்றுத்தரக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லடியார்களின் பொருட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால், இறை நேசர்களின் பொருட்டால், சஹாபா பெருமக்களின் பொருட்டால் நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிற பொழுது அந்த பிரார்த்தனைக்கு ஒரு அங்கீகாரம் உண்டு, உடனடி அங்கீகாரம் உண்டு என்பதை பல்வேறு ஹதீஸ்கள் நமக்கு அறிவிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஒரு சஹாபி, அந்த சஹாபி பேர் அபு முஅல்லக் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி, மிகப்பெரிய வியாபாரி. பல பேர் அவங்கள்ட்ட வந்து பொருள் கொடுத்து வியாபாரம் செய்யறதுக்காக பொருள் கொடுப்பாங்க. அத்தனை பொருளையும் அவர் வாங்கி கொண்டு வியாபாரத்துக்காக பல நாடுகளுக்கு போவார். அபு முஅல்லக் ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஒரு சமயம் வியாபாரத்திற்காக போய்விட்டு திரும்பி வருகிற பொழுது வழியில பாதையில ஒரு வழிப்பறி கொள்ளையன் அபு முஅல்லக் ரலியல்லாஹு அன்ஹு முன்னாடி நிற்கிறாரு. அன்றைய காலகட்டத்தில் வழிப்பறி கொள்ள அதிகமாக நடக்கும், காடுகளில் தானே பயணமே, இப்போ வழிப்பறி கொள்ள அதிகமாக நடக்கும். அப்போ அவர் முன்னாடி ஆயுதத்தோடு நிற்கிறார் அந்த ஆள் திருடன். அபு முஅல்லக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ஒரு திடுக்கம் அடைஞ்சிட்டாங்க, ஏன்னா தன்னந்தையாக வந்திருக்கிறாங்க, நிறைய செல்வம். அப்போ அந்த வந்தவன் சொல்கிறான், காத்திலுக்க அப்படிங்கிறான் திருடன், உன்னுடைய பொருளை கீழே வச்சிரு, நான் உன்ன கொலை செய்ய போகிறேன். அப்ப அபு முஅல்லக் ரலியல்லாஹு அன்ஹு பயந்து போய் சொன்னாங்களா, மா துரீது இல்லா தனி ஷானக பில் மால் அம்மல் மால் ஃபலா ஃபலஸ்து உரீது இல்லா தமக்க. அவங்க சொல்றாங்களா, அபு முஅல்லக் ரலியல்லாஹு அன்ஹு, என்னுடைய செல்வம் அனைத்தையும் நான் தரேன், என்னை உயிரோட விட்டுருங்க, நான் வியாபாரம் செய்துட்டு வந்த அத்தனை பொருளையும் உங்களுக்கு தருகிறேன், என்னை உயிரோடு விட்டா போதும் சொன்ன உடனே அந்த திருடன் சொல்லுகிறான், இந்த செல்வம் இப்போ எனக்கு சொந்தம், அதை தந்தாதான் நான் உன்ன உயிரோடு விடணும் அவசியம் இல்லை, இப்போ இந்த செல்வம் எனக்கு சொந்தம், அதனால் உன்னை நான் கொலை செய்ய போகிறது உறுதி அப்படின்னு உடனே அபு முஅல்லக் ரலியல்லாஹு சொன்னாங்களா, அப்படி என்றால் எனக்கு ஒரு 4 ரக்அத்து தொழுவதற்கு அவகாசம் தாருங்கள், 4 ரக்அத்து நான் தொழுவேன், அதுக்கு மட்டும் அவகாசம். அப்போ அந்த சஹாபி 4 ரக்அத்து தொழுவ அனுமதி கேட்ட உடனே அந்த வழிப்பறி கொள்ளையன் சரி கொல்ல போகிறோம், 4 ரக்காத்து தானே சொல்ல போகிறாரு விட்டுருவான் விட்டுட்டாப்ல. இப்போ அபு முஅல்லக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 4 ரக்காத்து தொழுகிறார்கள். தொழுகையினுடைய இறுதியில் கடைசியில் அவன் அல்லாட்ட ஒரு துவா செய்கிறான், யா வதூது அன்பாலனே, யாதல் அரிசின் மஜீது மகத்துவமிக்க அரிசின் சொந்தக்காரனே, யா ஃபஆலல் லிமா துரீது நினைத்ததை உடனடியாக செய்து முடிப்பவனே, அஸ்அலுக்க பிஇஸ்ஸிகல்லதீ லா யுராம் குறைந்து விடாத உனது கண்ணியத்தின் பொருட்டால் உன்னிடம் நான் கேட்கிறேன், ஓ முல்கி கல்லதி லா யுலாம் அநீதி இழைக்கப்படாத அநீதியே இல்லாத உனது ஆட்சியின் பொருட்டால் உன்னிடம் கேட்கிறேன், ஓபி நூறி கல்லதி மல அறுக்கான அரிசிக்க உன்னுடைய அரிசினுடைய கால்களை தூண்களை முழுமையாக நிரப்பியிருக்கின்ற உனது பேரொளியின் பொருட்டால் உன்னிடம் நான் கேட்கிறேன், அன் சக்திய நீ சர்ற ஹாதல்லிஸ்து இந்த திருடனுடைய சீங்கை விட்டும் என்னை நீ பாதுகாப்பதற்கு பொறுப்பேற்பாயாக. துவா கேட்கிறான், இந்த திருடனுடைய தீங்கை விட்டும் என்னை பாதுகாப்பதற்கு நீ பொறுப்பேற்பாயாக, யா முகீசு அகிசினி உதவி செய்யக்கூடியவனே எங்களுக்கு உதவி செய்வாயாக, உதவி செய்யக்கூடியவனே எனக்கு நீ உதவி செய்வாயாக, உதவி செய்யக்கூடியவனே எனக்கு நீ உதவி செய்வாயாக. 3 முறை சொல்றாங்க யா முகீசு அகிசினி. இந்த துவாவை 3 தடவை அவன் ஓதுறான். திடீர்னு பார்த்தா குதிரையில் ஒரு மனிதர் வருகிறார். கையில் மிகப்பெரிய ஒரு ஈட்டி வச்சிருக்கிறாரு. வந்தவர் வேகமாக அந்த திருடனுடைய நெஞ்சில் வேகமாக அந்த ஈட்டியை பார்த்துறார். அந்த இடத்துல அந்த ஆள் துடி துடிச்சு இறந்து போறாரு. அவர் குதிரையில் வந்தவர் திரும்ப போக போறார். அப்போ அபு முஅல்லக் ரலியல்லாஹு அன்ஹு உடனே அந்த மனிதரை பிடித்து கேட்குறாங்களாம், மன் அந்த பி அபி ஓ உம்மி, என் தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நீங்கள் யார், நான் கடுமையான கஷ்டத்தில் இருக்கும்போது எனக்கு நீங்கள் உதவி செஞ்சுருக்கீங்க, நீங்கள் யார்,
வந்தவர் சொல்கிறார், ஆன மலக்கும் மின் அகலித்தமா, நான் நான்காவது வானத்தில் உள்ள வானவர், நான்காவது வானத்தில் உள்ள மலக்கு தான் நான். நீங்கள் மூன்று முறை துவா செய்தீர்கள், ஒவ்வொரு முறை துவா செய்கிற பொழுதும் வானத்தில் கடுமையான இடி சத்தத்தை போன்ற சத்தம் கேட்டது. வானவர்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைந்து இருந்தோம். மூன்றாவது முறை இந்த துவாவை நீங்கள் கேட்கின்ற பொழுது கஷ்டத்தில் அகப்பட்டவர் துவா கேட்கிறார் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டது எங்களுக்கு இடையிலே. உடனே அல்லாஹ்விடத்தில் நான் முறையிட்டேன், யா அல்லாஹ், அந்த கஷ்டப்பட்டவருக்கு உதவி செய்வதற்குண்டான வாய்ப்பை நீ எனக்கு தா என்று நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டு அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு நான் வந்திருக்கிறேன். அந்த வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். எனவே உங்களுக்கு உதவி செய்வதற்காகவே அல்லாஹ்விடத்தில் நான் வாய்ப்பை கேட்டு வந்துள்ளேன் என்று அந்த மாணவர் சொன்னார். இந்த ஹதீஸ் வந்து அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸை முடிக்கும் போது அவங்க சொல்றாங்க, அருமை மக்களை அறிந்து கொள்ளுங்கள், எந்த ஒரு மனிதர் உது செய்துவிட்டு நான்கு ரகாத்துகள் தொழுது இந்த துஆவை யார் ஓதுகிறாரோ உஸ்துஜீபலஹு, அவருக்கு உடனடியாக அல்லாஹ்விடத்திலிருந்து பதில் கிடைக்கும். மக்ரூபன் காண அம் கைர மக்ரூப், அவர் கஷ்டத்தில் இருந்தாலும் சரி கஷ்டத்தில் இல்லாமல் போனாலும் சரி இந்த துஆவை, மகத்தான இந்த துஆவை அவர் அல்லாஹ்விடத்தில் மண்டிட்டு கேட்டால், முறையிட்டு கேட்டால் உடனடியாக அல்லாஹு தஆலா அவருடைய துஆவுக்கு பதில் அளிப்பான் என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு நபியினுடைய தோழர், நபியினுடைய காதிம் பணியாளர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இடத்தில் நமக்கு சொல்கிறார்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கிறோம். இந்த ஹதீஸை கூட நீங்கள் பாருங்களேன், துஆ கேட்குற முறையை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால், இறை நேசர்களின் பொருட்டால் எப்படி துஆ கேட்க வேண்டுமோ அதே போன்று ரஹமானுடைய மகத்துவமிக்க கண்ணியமான சிஃபத்து பண்பின் பொருட்டாலும் அல்லாஹ்விடம் துஆ கேட்கணும். உன்னுடைய ஒளியின் பொருட்டால், உன்னுடைய மகத்துவத்தின் பொருட்டால், உன்னுடைய பேராட்சியின் பொருட்டால், ஆட்சியின் பொருட்டால் இறைவா உன்னிடத்தில் கேட்கிறேன் என்று அல்லாஹினுடைய பண்புகள், மகத்துவமிக்க பண்புகள் ஏராளம். அந்த பண்புகளை எடுத்து சொல்லி அதன் பொருட்டாலும் நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிற பொழுது அந்த பிரார்த்தனைக்கு என்று ஒரு அங்கீகாரம் உண்டு. பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே வந்து நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அல்லாஹ்வுடைய ஹசானா வந்து காலியாகாது, எவ்வளவு கொடுத்தாலும் அது காலியாகாது. மனிதன் தான் பயப்படுவான், நம்முடைய பாக்கெட்டில் இருக்கிற பணம் கொடுத்தா காலியாகும்னு பயப்படுவான். ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுக்கு அந்த பயனால் கிடையாது. கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுறான், கேட்டால் தருகிறேன் என்று வாக்குறுதியும் பெறுகிறான். ஆனால் நாம் கேட்பதற்கு யோசித்துக் கொண்டிருக்கிறோம், அல்லது கேட்பதற்கு எண்ணம் இருந்தாலும் எப்படி கேட்க வேண்டும் என்று தெரியாமல் இருக்கின்றோம். அத்தனைக்கும் மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகிய வழிகாட்டுதலை தந்திருக்கின்றார்கள். நான் என்ன சொல்றேன்னா, நபியினுடைய அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பண்பு என்னங்க, அவங்களுடைய பண்பு என்ன கேட்டீங்கன்னா, அவங்கள்ட்ட என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, கேட்டால் உடனே கொடுப்பாங்க. இது யாருடைய பண்பு? மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பு. ஹதீஸில் வருதுங்க, சஹல் என்கிற சஹாபி ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வராங்க. நபி ஸல்லல்லாஹு அவங்கள்ட்ட வந்து ஒரு போர்வையை நபிட்ட ஒப்படைக்கிறாங்க, ஒரு ஆடை மேலே உடுத்துற மாதிரி ஆடை, அந்த ஆடையை நபிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைக்கும் போது சொல்கிறாங்க, அல்லாஹுவின் தூதர் அவர்களே, இந்த ஆடையை நான் எனது கையால் நெய்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன், நீங்கள் உடுத்த வேண்டும், அணிய வேண்டும் அப்படின்னு ஒப்படைக்கிறாங்க. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆடையை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே போய் அதை அணிந்து மறுபடியும் சபைக்கு வராங்க. அப்படி சபைக்கு வரும்போது சபையிலிருந்து ஒரு சஹாபி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இந்த ஆடை ரொம்ப அழகாக இருக்குதே. நபி ஸல்லல்லாஹு அவங்கள்ட சொல்கிறாங்க, இந்த ஆடை ரொம்ப அழகாக இருக்குதுன்னு என்ன அர்த்தம், அந்த ஆடருக்கு தேவைப்படுதுன்னு அர்த்தம். பொதுவாக சாப்பிடும்போது என்ன சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம், அவர் கொஞ்சம் சாப்பாடு கேட்குறாருன்னு அர்த்தம். பெருமான செலவாக அழகி வசல்லம் அவர்கள் அனைத்தையும் புரியக்கூடியவாங்க. ஆடை அணிந்திருக்கும் போது ஆடை அழகா இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனிதர் ஆடை கேட்கிறாரு போல நினைச்சிட்டு உடனே வீட்டுக்கு போறாங்க. உடனே வீட்டுக்கு இருந்து மறுபடியும் ஆடையை மாத்திட்டு அந்த புத்தாடையை மடித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வருகிறார்கள். இதற்கு இடையில சஹாபா பெருமக்கள் அந்த மனிதரை கண்டிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் நீங்க ஆடையை கேட்குறீங்களே, இப்பதானே புதுசா உடுத்துட்டு வந்தாங்க, நபிக்கு அந்த ஆடை தேவை இருக்குன்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் உடனே அந்த ஆடையை கேட்கலாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை அவர்களிடத்தில் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்களே,
புதுசா ஒரு ஆடை அணிந்திருக்கும் போது அவங்கள்ட்ட போய் இந்த ஆடை நல்லா இருக்கேன்னு சொன்னா கேக்குறதுதான் அர்த்தம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்துருவாங்களே அவங்க தேவை இருக்குதே அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்தில் நபி வராங்க ஆடையோட வராங்க, ஆடையோட வந்து இப்ப கொடுக்க போறாங்க. இப்ப இந்த சஹாபி எல்லாரும் அந்த மனிதர் கடிந்து கொண்டாங்களா இல்லையா, அந்த சஹாபி உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் சொல்கிறார்கள், நான் நபியினுடைய ஆடை புதுசாக இருக்குதே எனக்கு புத்தாடை கிடைக்க வேண்டும் என்கிற ஆசைப்பட்டு கேட்கல. ரஜவுத்து பரகதஹா ஹீன லபிசஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புத்தாடையை அணிந்ததனால் நபியினுடைய மேனிப்பட்ட ஆடை பரக்கத்தான ஆடை, அந்த பரக்கத்தை நான் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த பரக்கத்தை நான் எப்ப அடையணும், லஅல்லி உகஃபனு ஃபீஹா, இந்த ஆடையில் தான் நான் கஃபன் செய்யப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் மரணித்த பிறகு நபியினுடைய பரக்கத்து உடல் பரக்கத்தான உடல் பட்ட இந்த புத்தாடை தான் எனக்கு கஃபன் ஆடையாக ஆக வேண்டும், நான் மரணித்த பிறகு எனக்கு கஃபனாக ஆக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அந்த சஹாபி நல்ல எண்ணம், உண்மையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள், அதே போல் அந்த ஆடையை கொடுக்கின்றார்கள். அந்த சஹாபி அந்த ஆடையை வாங்கி கொண்டார்கள், அந்த ஆடை அவங்க உடுத்தவே இல்லை, எதுக்காண்டி வாங்கி வச்சிருக்கிறாங்க, கப்பனுக்காக வாங்கி வச்சிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கிற சஹாபி யாரு, சஹல் ரலியல்லாஹு அன்ஹு. சஹல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அந்த சஹாபிக்கு அந்த ஆடை தான் கப்பனாகவே ஆனது, அவங்க வஃபாத் ஆகும்போது அந்த ஆடையை தான் அவங்க கப்பன் போட்டு கொடுத்தாங்க. நான் சொல்றேன் இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறேன். அப்போ நம்ம நான் என்ன சொல்றேன்னா, மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், அவங்களுடைய பண்பை நம்ம எடுத்து பார்த்தோமே ஆனால் கேட்ட உடனே கொடுத்துருவாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, தனக்கு தேவை இருந்தாலும் கூட கொடுத்துருவாங்களாம், இல்லைன்னு சொல்ல மாட்டாங்களாம். இல்லை என்ற சொல்லு நபியுடைய வாயில வரவே இல்லை என்ற ஹதீஸ் பல இடத்துல வருது. அல்லாஹ் கூட குர்ஆன்ல சொல்றான், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பண்பை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பல நபிமார்களுடைய பண்பை அதுதான். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமயம் ஒரு மனிதர் வந்து ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து சேவை கேட்கிறார், அவர் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கொடுக்க ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை என்கிற காரணத்தினால உடனே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா வந்தவர் இல்லை ஏதாவது தாங்கன்னு கேட்கிறாங்க. அந்த 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 ஹிதர் என்ன செஞ்சாங்க தெரியுமா, எனக்கு எதுவுமே இல்லை வேணா என்னை விற்றுக்கேன்னாங்க, என கடை வீதியில் கொண்டு போய் என்னை விற்றுருங்கன்னாங்க, அதுல கிடைக்கிற பணத்தை தான் நீங்க வச்சுக்கங்க அப்படின்னாங்களாம். அதாவது தன்னை விற்றாச்சு அடிமைங்க, அன்றைய காலகட்டத்தில் வந்து சந்தையில போய் விற்றுருவாங்க, அடிமை ஆயிடுவாங்க, சுதந்திரமா வாழ முடியாது, எஜமான் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கட்டுப்பட்டு வாழணும். அப்போ ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை முழுமையாக விற்பதற்கே தயாராகிட்டாங்க, விற்கப்பட்டுச்சான், ஏறத்தாழ 400 திருகத்துக்கு அவங்க விற்கப்பட்டார்கள், விற்கப்பட்டு பிறகு அவங்க உரிமை ஆயிட்டாங்க, அது வேற விஷயம், நீண்ட சம்பவம் அது. இதை ஏன் நினைவூட்டுறேன் அப்படின்னு சொன்னா, ஏதேனும் ஒரு மனிதர் நம்மளிடத்தில் இல்லாம போகும்போது கேட்டாலும் கூட எப்படியாவது கொடுத்து விட வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் இறை நேசர்கள், குறிப்பாக நபிமார்கள், அதிலும் குறிப்பாக நபிமார்களின் தலைவர் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் நீங்க அல்லாஹ்வுடைய பண்பை பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதரின் பண்பு எப்படி இருக்குதுன்னா, அவன் அல்லாஹ்வுடைய பண்பு எவ்வளவு உயரமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவன் கேட்டா அவன் இல்லைன்னு சொல்ல போறானா, அவனிடத்துல எதுவும் இல்லாமையா இருக்குது, அவனுடைய கஜானா குறைய போகிறதா காலியாக போகிறதா, ஒண்ணுமே இல்லைங்க. ஆனால் நாம் கேட்க தயாரா இல்லை, கேட்பதற்கு யோசித்து கொண்டிருக்கிறோம், கேட்பதற்கு தயங்கி கொண்டிருக்கிறோம், அல்லது கேட்க தெரியாமல் இருக்கின்றோம். அவ எப்படி கேட்டால் நமக்கு கிடைக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகிறார்கள், சஹாபா பெருமக்கள் அவங்களுடைய துஆவின் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அதிலும் குறிப்பாக ஒரு விஷயத்தை நாம் மனதில் பதிந்து கொள்ள வேண்டும், நம் துஆ நம் தேவை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் இரண்டு விஷயத்தை அதிகப்படுத்த வேண்டும். அதில் ஒன்று இஸ்திகஃபார், பாவ மன்னிப்பு கேட்பது. நாம் எந்த அளவுக்கு இஸ்திகஃபாரை பாவ மன்னிப்பு கேட்பதை அதிகப்படுத்திக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே நம் தேவை உடனடியாக நிறைவேற்றப்படும். இதற்கு பல்வேறு ஹதீஸ்கள் உண்டு, நான் சுருக்கமாக இரண்டு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். ஒன்று இஸ்திகஃபார், இரண்டாவது லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா என்கிற இந்த திக்ர், லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா இந்த திக்ரை அதிகப்படுத்த வேண்டும். ஹதீஸ்ல வருது, ஏராளமான ஹதீஸ் வருது. அப்ப இஸ்திகஃபார் அஸ்தகுஃபிர், நமக்கு தெரிஞ்ச இஸ்திகஃபார் சொல்லணும், அஸ்தகுஃபிருல்லாஹ் அலியல் அதீம் அல்லது அஸ்தகுஃபிருல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் நான் பாவம் மன்னிப்பு கேட்கின்றேன் அப்படின்னு அதனுடைய பொருள். இதை இஸ்திகஃபாரை நாம் அதிகப்படுத்துவதோடு லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா என்கிற இந்த திக்ரையும் நாம் அதிகம் அதிகம் செய்கின்ற பொழுது நம்மளுடைய துஆ நம்மளுடைய பிரார்த்தனை நம்மளுடைய தேவை உடனடியாக நிறைவேறும் என்பதற்கு பல்வேறு சான்றுகள் இருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலான் மாதத்திலே நாம் அதிகமாக
நோன்பு நோக்கும் காலகட்டத்திலே பிரார்த்தனை செய்வதில் நாம் காலத்தை செலவழிக்க வேண்டும். நிறைய நல் அமல்களை நாம் கழிக்கின்றோம். இந்த மாதம் துஆவுடைய மாதம், நிறைய பேர் இந்த மாதத்திற்கு உண்டு. அதில் ஒரு பெயர் துஆவுடைய மாதம். எனவே இந்த மாதத்திலே நாம் அதிகம் அதிகம் துஆ செய்வோம். துஆவுக்குண்டான அந்த முறைகளை நாம் கற்றுக்கொள்வோம். எப்படி பெருமானார் சல்லாசன் துஆ செய்தார்களோ, சஹாபாக்கள் துஆ செய்தார்களோ, அந்த துஆக்களை நாம் தெரிந்து வைத்துக் கொள்வோம். அதன் அடிப்படையில் நம் துஆவை செய்து நம்மளுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு நம் துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரிக்கும் நிலையில் நம்மை உருவாக்கிக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவின் அடிப்படையில் வாழக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ, விரும்பினார்களோ, அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ, வெறுத்தார்களோ, அதுபோன்ற காரியங்களை விட்டும் விலகி நடக்கும் நர்பாகியத்தையும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. நாளை கியாமத்து நாளிலே மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸிலே நபிக்கு நெருக்கமாக இருக்கும் பாக்கியத்தையும், நபி அவர்களை காணும் பாக்கியத்தையும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அடிக்கடி உரையாடும் பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள்புரிவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.